உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்துக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 1000 தாண்டக்கூடும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடும் மழை காரணமாக கங்கை மற்றும் அதன் உபநதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்துக்களின் புண்ணிய ஸ்தலமான கேதார்நாத் அமைந்துள்ள ருத்ரபிரயாக் மற்றும் சாமோலி உத்தர்காசி மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியிருக்கின்றன. கேதார்நாத் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள 90 மேற்பட்ட பக்தர்கள் தங்கும் விடுதி முற்றிலுமாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை 1000 தாண்டக்கூடும் என்று மாநில பேரழிவு மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. கேதார்நாத் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய 15,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ள போதிலும் சார்தாம் எனப்படும் 4 புண்ணிய ஸ்தலங்களுக்கு புனித பயணமாக வந்த 65,000 பக்தர்கள் உணவு தண்ணீர் இன்றி வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் தத்தளிக்கின்றனர். எண்ணற்ற கிராமங்கள் இன்னமும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. நிலச்சரிவு, சாலைகள் அரிப்பால் பல இடங்களுக்கு மீட்பு படையினரால் இன்னமும் சென்றடைய முடியவில்லை. அதனால் 30 மேற்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே காங்கிரஸ் தலைவர் சோனியாவுடன் உத்தரகாண்ட் வெள்ள பாதிப்புகளை விமானத்தில் பார்வையிட்ட பிரதமர் மன்மோகன் சிங் 1,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதையடுத்து டெல்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத் என பல்வேறு மாநிலங்களும் உத்தரகாண்டுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளன. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கின்னவர் மாவட்டத்தில் சிக்கிக் கொண்டுள்ள 500 மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை மீட்க மத்திய அரசு 2 ஹெலிகாப்டர்களை அனுப்பியது. ஹெலிகாப்டர்களில் எரிபொருள் நிரப்பாமல் மத்திய அரசு அனுப்பியதால் மீட்பு பணியை துவங்க முடியவில்லை என்று முதல்வர் வீர்பத்ர சிங் வேதனையுடன் கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்துக்கு இதுவரையில் 14 பேர் இறந்துள்ளனா்.